Hi friends, வெத்தலை இல்லாம பீடா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜீரா செய்யணும். இதுக்கு 1/2 kg sugar எடுத்துக்கங்க. அதுக்கு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணுங்க. ஜீரா பாயில் ஆனதும் அத கொஞ்சம் கூல் பண்ணனும். கூல் பண்ணது நம்ம green color ஜிலேபி பவுடர்னு சொல்வாங்கல அதல green color வாங்கி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஜீரா ஆறினாலும் தின்னா இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ಜಾஸ்தியா ஊத்தி ஜீரா காச்சிக்கங்க. Next, we will cut the seeds. We will cut the seeds. Cut the seeds. We will cut the triangle shape. We cut the seeds. We cut the seeds. We will cut the 5 kg size. We will cut the seeds. We will cut the seeds. இப்ப பூசணிக்காவை கட் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா நல்ல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர்ல நீங்க அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ரொம்ப தின்னா ஒரு பேப்பர் கார்ட்போர்ட் திக்னஸ்ல இத நீங்க ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும் ரொம்ப திக்கா இருந்தாலும் நம்ம மடிக்கும் போது அந்த பீடா ஸ்டைல் வராது ரொம்ப தின்னா இருந்தாலும் கரஞ்சிடும் இது ஒரு இது பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் திக்னஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம சர்வே எடுத்தோம்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கும் சோ திக்னஸ் பாத்தீங்கனாலே தெரியும் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கும் இவ்வளவுதான் நம்ம திக்னஸ் சீவி வச்ச அந்த பூசணிக்காவை ஒரு 1/2 hour தண்ணில ஊற வைக்கணும் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா தண்ணி ஜஸ்ட் நார்மல் வாட்டர்ல நீங்க அந்த green color ஆட் பண்ணிட்டு அந்த வாட்டர் நல்லா கொதிக்க வச்சிட்டு அது கொதிக்கும் போது இந்த ஊற வச்ச பூசணிக்காவை அதல போட்டு வேக வச்சி எடுக்கணும் So, அது வெந்துச்சுனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு wet tissue consistency வந்துரும் பாத்தீங்க ஒரு wet tissue எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டெம்பரா இருந்தது கெட்டியா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ மாதிரி வந்துரும் இது வேக வைக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம சுண்ணாம்பு இருக்குலையா அந்த ரோஸ் மிக்ஸ்டு சுண்ணாம்பு வாசனையா இருக்கும் அதையும் அந்த தண்ணியில கரைச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் சோ அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் greenish colorல நமக்கு கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது filter ஆயிடுச்சு filter ஆன அந்த வேக வெச்சத வந்து நம்ம ஜீரா ஃபர்ஸ்ட் காச்சினோம் இல்லையா அதல போட்டு டிப் பண்ணி கொஞ்ச நேரம் அதுலயே ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சோம்னா அந்த கலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் வந்து அதுல ஆட் ஆகும் இது வந்து ஜீரா வந்து கோல்டா இருக்கணும் சூடா இருக்க கூடாது கோல்டா இருக்கணும் சூடா இருந்தா மறுபடி இது மறுபடி குக்க ஆயிடும் பீஸ் எல்லாம் உடைஞ்சிடும் இத டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறலாம் அது பட் நல்லா ஊறிட்டு இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இதில ஸ்வீட்னஸும் வந்துருச்சு நமக்கு பீடாக்கு தேவையான கிரீன் கலரும் நமக்கு கிடைச்சிருச்சு தண்ணில வேக வச்சது பாத்தீங்கன்னா மைல்ட் கிரீன்ல இருக்கும் ஜீரால ஊற வச்சது டார்க் கிரீன்ல இருக்கும் அவ்வளவுதான் நமக்கு வெத்தலை ரெடி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிரலாம் இதுக்கு நீங்க ஸ்வீட் கோவா எடுத்துக்கங்க ரோஸ் குல்கந்த் எடுத்துக்கங்க ஸ்வீட் கோவா நல்லா பொடிச்சு விட்டுட்டு அதாவது சக்கரை போட்ட கோவா அது கூட இந்த குல்கந்த் ஆட் பண்ணிக்கங்க கூடவே பாத்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதா பொடி பொடியா இடிச்சு அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கங்க இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா டுட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம அதை நல்லா mix பண்ணிக்கணும் அவ்வளவுதான் फ्रेंड्स லாஸ்ட் ஸ்டெப் சோ பீடாவை மடிச்சிரலாம் வெத்தலைக்கு நீங்க சுண்ணாம்பு இந்த ஸ்டஃப் எல்லாம் வைக்கிற மாதிரி just in the செஞ்சு வச்ச ஸ்டஃப் வந்து சின்னதா ஒரு அளவுக்கு எடுத்துட்டு நீங்க வெத்தலை மடிக்கிற மாதிரி மடிச்சிட்டா அவ்வளவுதான் ஆக்ரா பான் ரெடி அது ஸ்வீட் பீடா ரெடி உங்களுக்கு இன்னும் फ्लेवर வேணும்னா நீங்க பான் மசாலா கூட ஆட் பண்ணலாம் இது மடிக்கும் போது நீங்க கொஞ்சம் நெய் தொட்டுட்டீங்கனா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் லைட்டா இதிலே பான் மசாலா தூண்ணா இன்னும் फ्लेवर உங்களுக்கு எக்ஸ்ட்ரா फ्लेवर கிடைக்கும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டை இன்னும் எப்படி நம்ம சிம்பிளா செய்யலாம்னு நான் திரும்ப இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா இது பாத்தீங்கன்னா 1500 ஸ்வீட் செஞ்சிருக்கோம் லார்ஜ் குவாண்டிட்டியில ஸோ நான் ஸ்மால் குவான்டிட்டியில வீட்டில் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு கிளியரா செஞ்சு காட்டுறேன் இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லாத்தையும் அசத்துங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதை மட்டும் சாப்பிடுங்க அதையும் நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ